சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எபரியன் வெல்கம் டு நாலேஜ் துனியா எங்கள் சேனலில் அன்னைக்கு ஹிந்தியில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவிலிருந்து எக்ஸாம் வந்து மொத்தம் வந்து எயிட் லெவல்ஸ் இருக்குது நான் இங்கே எழுதி போட்டிருக்கிறது வந்து பேசிக்கிலேருந்து நைன் லெவல்ஸ் எழுதி போட்டிருக்கேன் அந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுன்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியல அதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறேன் லிசன் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கன்னா பரீட்சான்னு இருக்குது இந்த பரிட்சையா அப்படின்னு இந்த எக்ஸாம் எதுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டால் பேசிக் இந்த இடத்துல தெரியுதா இப்போ தமிழ் ஆ ஆகி போல் காஞ்சாச்சா இங்கிலீஷில் ஏபிசிடி இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் போல் ஹிந்தியில் வந்து ஆளேருந்து அக வரைக்கும் கக ககனா அண்டு ஏக் வன் தோட்டு நம்பர்ஸு அது மாதிரி பிக்சர்ஸுடைய நேம்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அங்கே இது வந்து பரிச்சையாக படித்திருந்தால் கொஞ்சம் பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக அடுத்த எக்ஸாம் படிக்கிறப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பேசிக் எக்ஸாம்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நவீன் பரிச்சான்னு சொல்லிட்டு புக்ஸ் வந்து அந்த சிட்டியில் இருக்க வந்து அந்த புக்ஸை வாங்கி தான் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும் அந்த புக்ஸுக்கு பின்னாடி அப்ளிகேஷன் இருக்கும் அதை வச்சு தான் அவங்க எக்ஸாம் வந்து எழுதணும் அதே போல் மீது எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அது திருச்சியில் இருக்குல்ல தட்சிண பாரதிய பிரச்சார் சபான் இருக்குது அந்த சபாவுடைய புக்கு வந்து சரல் சொல்லிட்டு சரல் பரிச்சான்னு புக்கு இருக்கும் ஆனால் அந்த புக்ஸ் வச்சு தான் மீது டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் எழுதுவாங்க புரிஞ்சுதா அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா நான் இது வந்து பேசிக்கு தான் அது ஃபஸ்ட்டு ஒன்று அதே போல் நீங்கள் நினைக்கிற அந்த பரிட்சா எழுதிட்டு தான் பிராத்மிக் நான் வரலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அப்படி கிடையாது பரிச்சா இல்லாமல் கூட நம்ம வந்து பிராத்மிக் எக்ஸாம்லேருந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் இது ஆக்சுவலாக ஒரு பேசிக் இது படித்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது தெரியுதா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராத்மிகுனு இருக்குது பிராத்மிக் அப்படிங்கும்போது இந்த இது யார் இந்த எந்த குழந்தைங்கன்னு ஒன் டு இந்த ஃபிஃப்த் வரைக்கும் இந்த ப்ரைமரி குழந்தைங்களாக இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து மினிமம் வந்து அவங்க எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபோர்த்துலேயே எக்ஸாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஃபோர்த்திலேருந்து எழுதினா அளவுக்கு வந்து வச்சு விட அவங்களுக்கு வந்து பத்தாது புரிஞ்சுதா வந்து பிராத்மிக் எக்ஸாம் எப்போ அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிஃப்த்துலேருந்து ஆரமிச்சா தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறா என்ன அவங்க சொல்லிக்கொடுங்க டீச்சர் சொல்லி கொடுக்குறது என்னென்ன உங்களுக்கு புரியும் புரிஞ்சுதா அதனால் பிராத்மிக் எக்ஸாம் எப்போ எழுதணும் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எழுதலாம் ஓகே பிராத்மிக் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்தியம்மா தெரியுதா மற்ற இது வந்து பிராத்மிகம் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் நிலைன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க முதல் நிலைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லெவன் சொல்லுவாங்க புரிஞ்சுதா அதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியமா மத்தியம்மா அப்படிங்கும்போது இது வந்து இடைப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா ஃபிஃப்த் ஆஃப்டர் சிக்ஸ்த்து செவன்த் வராங்கல்ல குழந்தைங்க அப்படியே இது வந்து சிக்ஸ் மந்த்து ஒன் டைம் வந்து எக்ஸாம் வந்து வருது பிப்ரவரி ஆகஸ்ட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இயர்ஸ் ஒன்ஸு ஓகே அதே அந்த மாதிரி குழந்தைங்க வந்து எழுதலாம் ஓகே அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஷபாஷா இந்த ராஷபாஷா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து நம்ம நேஷனல் லாங்குவேஜ் இது வந்து ஒரு தேசிய மொழி புரிஞ்சா இந்த இந்த பிராத்தி மத்தியமா ராஷ்டிரபாஷா இந்த மூணு சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரி லெவல்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது ப்ரைமரி லெவல்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா இது வந்து என்ன எக்ஸாம் சொல்லலாம் லோயர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க இப்படி டைப் ரைட்டிங் வந்து நான் ஹையர் லோயர்னு சொல்கிறாங்க போல் ஹிந்தியில் வந்து இது லோயர்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா நான் பிரவேசிகான்னு இருக்குது இந்த பிரவேசிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் இல்லை தான் எக்ஸாம் நடக்கிறப்ப இது நடக்கும் தெரிஞ்சுதுங்களா சண்டேல நடக்கும் இருந்தாலும் பார்த்தீங்களா இது வந்து லோயருக்கும் ஹையருக்கும் இடைப்பட்டது இது எது பிரவேசிகா லோயருக்கும் ஹையருக்கும் ஏன்னா இது சண்டேலேருந்து ஏன் ஏ ஏன் அப்படின்னு கேட்டிங்களா இது பிராத்மிக் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தான் நடக்கும் சண்டே மட்டும் மார்னிங்கில் நடக்கும் அதே மதியமாக ராஷபாஷா அப்படிங்கிறது மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று நடக்கும் டூ பேப்பர்ஸ் ராஷபாஷாவும் டூ பேப்பர்ஸ் நடக்கும் அதே போல் பிரேவேசிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்களா உங்களுக்கு த்ரீ பேப்பர்ஸ் வரும் இது வந்து டூ பேப்பர்ஸு இது டூ பேப்பர்ஸு இது ஒன்று புரிஞ்சுதா இது வந்து இது வந்து சா சேட்டர்டேயில வந்து என்ன நடக்கும் புரியுது சேட்டர்டே ரெண்டு பேப்பர் சண்டே ஒரு பேப்பர் சண்டே வந்து ஹையர் எக்ஸாம் நடக்கும் அப்போ வந்து ஒரு பேப்பர் வந்து அவங்க எழுதுவாங்க தெரியுது அதனால தான் அது வந்து லோயருக்கும் ஹையருக்கு இடைப்பட்ட எக்ஸாம் சொல்லுவாங்க இதை பிரிவேசிகா இந்த ப்ரேவேசிகா படித்தா எந்த நிலைக்கு நம்ம வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் படிக்கிறாங்கல்ல அவங்க வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ் புக் இருக்குதுல்ல அந்த லெவலும் ஈக்குவல் இது ப்ரைவேசிகா முடிச்சுட்டா நம்ம டென்த்து முடிச்சிட்டோம் டென்த்து தமிழ் புக்கு அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த அந்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஈக்குவல் டென்த்து புக்கு தமிழ் படிக்கிற ஈக்குவல் வந்து அந்த வேல்யூ வந்து பிரவேசிக்காவுக்கு இருக்குது புரிஞ்சுதா டென்த்து புக்கோட வேல்யூ வந்து பிரவேசிகா எக்ஸாம் இருக்குது புரிஞ்சுதா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா விஷாரத் பூர்வாத் சொல்லுவாங்க இந்த இடத்துல விஷாரத் பூர்வாத் அப்படின்னா அந்த இடத்துல பூர்வாத் அப்படின்னா வந்து முற்பகுதின்னு சொல்லுவாங்க முன்பகுதி சொல்லுவாங்க பாரத் அப்படின்னா அந்த இடத்துல பாகம் சொல்லுவாங்க பாகம் பகுதி எப்படின்னாலும் சொல்லலாம் தெரிஞ்சுதா இது வந்து நான் விஷாரத் பூர்வாத் அடுத்து பார்த்திங்களா விஷாரத் உத்ராத் நான் தெரியுதா நம்ம வந்து நான் என்ன இங்கே என்ன பண்ணக்கூடாது நான் விஷாரத் பூர்வாத் எக்ஸாம் எப்போ உத்ரா விஷாரத் உத்ராத் எக்ஸாம் எப்போ நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம மொத்தமாக நம்ம சேர்ந்து தான் சொல்லலாம் விஷாரத் எக்ஸாம் எப்படி தான் நம்ம சொல்லணும் ரெண்டு சேர்ந்து தான் நம்ம சொல்லணும் தனித்தனியாக நம்ம இதை வந்து பிரிக்கக்கூடாது புரிஞ்சுதா இதில் மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெசன்ஸ் பாடம்லாம் வரும் அதேபோல் சுருக்கி எழுதி அது மாதிரிலாம் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராத்தில் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து போயம் செய்யலாம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இந்த எக்ஸாம் எதுக்கு வந்து எழுதுனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பட்டய படிப்பு மாதிரி தெரியுதா பட்டய படிப்பில் அது மாதிரி இது இது சொன்னல உங்களுக்கு டென்த் லெவல்னு சொன்ன டென்த்தோட புக்கோட வேல்யூ ஒன்று போல் விஷாரத் பூர்வாத்தும் விஷாரத் உத்ராத்தும் எந்த லெவலுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்களா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் லாங்குவேஜஸ் புக்கு படிக்கிறாங்க பற்றியா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் புக்கு அதோடய ஈக்குவலுக்கு தான் வந்து இந்த பூர்வாத்தும் உத்ராத்தும் சொல்லுவாங்க விஷாரத்துக்கு புரிஞ்சுதா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா நான் பிரவீன் பூர்வா சொல்கிறாங்க அதே போல் பிரவீன் உத்ராத்ன்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க இது நம்ம தனித்தனியாக நம்ம நம்ம பிரவீன் பூர்வாத் எப் எக்ஸாம் எப்போ பிரவீன் உத்ராத் எக்ஸாம் எப்போ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பிரவீன் என்ன எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது பொதுவாக நம்ம காமனாக வந்து பிரவீன் எப்போ அப்படின்னா இப்படி தான் சொல்லணும் இந்த லாவு இது வந்து நம்ம சொன்னோம் இது வந்து டென்த்து லெவலுக்கு ஈக்குவல் தமிழ் பேப்பர்ன்னு இது லெவன்த்து டுவெல்த்துக்குன்னு சொன்னோம் இது பதிலாக டிகிரி லெவலில் சொல்லலாம் அந்த பிஏ பிஎஸ்சிலாம் அந்த அங்கே போனால் லாங்குவேஜஸ் பேப்பர் தனியாக இருக்கும் அந்த பேப்பருக்கு ஈக்குவல் தான் இது தெரியுதா இங்கே இதுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இது பட்ட படிப்பு மாதிரின்னு தான் சொன்ன விஷாரது இந்த பிரவீனும் இது இது முடித்தா தான் நம்ம பட்டம் வாங்கின மாதிரி அர்த்தம் அந்த பட்டம் அப்படிங்கும் என்ன சொல்லலாம் பிஇக்கு பிஏக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தெரியுதா நம்ம இதை முடிச்சு நம்ம பிஏ படிச்சுட்டோம் அப்படிங்க நினைக்கக்கூடாது இருந்தாலும் அதோட ஈக்குவல் தான் இதுக்கு இதில் தான் உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா காம்ப்ளிகேஷன் தருவாங்க இதில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் வரும் இதில் வந்து த்ரீ மார்க்ஸ் வரும் இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் மாதிரி நான் ஒன்று உங்களுக்கு பட்டையப்படி நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரேன் பாதியா அப்போ வந்து இந்த இது எப்போ வரும் அப்படின்னு ஒன் இயர் ஆகும் ரிசல்ட் வந்துடும் அதோட நம்பர் வச்சு நம்ம ஒவ்வொரு முறை என்ன பண்ணலாம் நம்ம இப்போ பூர்வாத்து எக்ஸாம் எழுதிருப்பாங்க அப்புறம் அப்புறம் அதாவது உத்ராத்து வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கும் இதோட நம்பர் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம பிரவீன் பூர்வாத்து வந்து இதை இந்த ரிசல்ட் வந்துருக்க பாஸ் பண்ணியிருப்போம் தெரிஞ்சா ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸானு அந்த நம்பரை வச்சு நம்ம அப்ளை பண்ணோமா தான் அதுக்கப்புறம் இதோட காம்னிகேஷன் வந்து அவங்க வந்து இந்த ப இந்த பேப்பரையும் இந்த பேப்பரும் ரெண்டு பேப்பரும் வச்சு கன்வெர்ட் பண்ணுவாங்க தெ தெரியுதா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் மாதிரி இது ஒன் இயரில் தான் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு இந்த சபாவை வந்து நம்ம அனுப்புகிற பார்த்தியா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கார்டு மாதிரி கொடுப்பாங்க தெரிஞ்சுதா இவங்க வந்து இந்த நம்பர் கார்டு வச்சு வச்சுருக்கணும் நம்ம அதை வச்சு தான் நம்ம என்ன காம்னிகேஷன் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடும் புரிஞ்சுதா இது புரிஞ்சுதாப்போ பிரவீன் பூர்வாத்னா என்ன பிரவீன் உத்ராத்னா வந்து பிஏபிஎஸ்சி லெவல் சொல்லியிருக்கேன் தெரியுதா ஆனால் நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அது எப்படி எழுதுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அதனாலதான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் அதே போல் இந்த எக்ஸாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் படிக்கூடாது அதே நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிராதி வராங்க அடுத்து என்ன எக்ஸாம் கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியல ராஷ்டிர அப்புறம் என்ன எக்ஸாம்னு சொல்ல தெரியல அப்படியே குருப்படமான மரப்பாடமாக பண்ணி பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க எக்ஸாம் வந்து எழுதுறாங்க தெரியுதா அந்த குழந்தைங்க நல்லா நான் சொல்லி கொடுக்குறதுக்கு நல்லா சொல்லி நல்லா டீச்சிங் பண்ணுறவங்க நல்லா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எந்த லெவலு என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்து அந்த புரிய வைங்க நான் சொல்கிறேன் அதே போல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் நாங்க என்ன பண்ண போறோம் அடுத்து இந்த நான் வந்து இது பிராத்மிக்லேருந்து எக்ஸாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து பிராத்மிக் எக்ஸாம் வருது அதோடய மாடல் கொஸ்டின்ஸு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து எங்கள் சேனலில் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்கள் வந்து சபாவுக்கு போகணுன்றே கிடையாது நீங்கள் கிளாஸ் படிக்கணுட்டே தேவையில்லை எங்கள் வீடியோஸை பார்த்து நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட்டு வந்து எக்ஸாம் முடிஞ்சவுடனே அடுத்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து நாங்கள் வந்து ப்ராத்தி புக் வச்சு டெய்லி ஒவ்வொரு லெசன் வந்து நாங்கள் வந்து நான் நடத்துகிறோம் அப்படியே லெசன் வச்சு ஒவ்வொரு லைனாக நாங்கள் சொல்லித்தரோம் அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தவ போது நீங்கள் க்ளாஸ்க்கு போய் அட்டன் பண்ணதில்லை அதே போல் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்கள் சேனலில் நீங்கள் கேட்கலாம் புரியுதா நன்றி தன்யவாத்